வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஹார்ட் துடிக்குது அப்படின்னு? தோராயமா ஒரு கவுண்ட் வச்சுப்போமே. 70 வயசு வரைக்கும் நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹார்ட் 2.5 பில்லியன் டைம்ஸ் துடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேரத்தை நம்மளால ஈஸியாலாம் கால்குலேட்டே பண்ணிட முடியாது, அண்ட் அது சரி துஷ்யமாவும் மதிச்சிட முடியாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ரெஸ்ட் ரூம் போறோம் இல்லையா, அப்படி கணக்கெடுப்பு எடுக்கும்போது தோராயமாக 1 வருஷம் அவங்களுடைய லைஃப் டைமில் ஒரு மனிதன் ரெஸ்ட் ரூம்லேயே செலவு பண்ணுறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே காலையில் போயிட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes வந்துடுவோம். ஒரு சில பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம், அவங்களெல்லாம் வேறு கேட்டகரி விட்டுருங்க. பட் சராசரியாக ஒருத்தங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு என்ன மாதிரியான டைம் வேணுமோ அந்த டைமை மட்டும் பிரித்து எடுத்தோம்னா 1 வருஷம் அவங்களுடைய லைஃப் டைம்லேயே செலவு பண்ணிடுறாங்க ரெஸ்ட் ரூமில் மட்டும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய இயர் வேக்ஸ் இருக்கு இல்லையா, காதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அது எல்லாமே ஸ்வெட்டால் மட்டும்தான் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்வெட்ஸ் உருவாகிறதுனால தான் உங்களுக்கு இயர் வேக்ஸே உருவாகுதான். உங்களுடைய பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரெயின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, புரியலல்ல? ஃபெகசாய்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் உங்களுடைய பிரெயினில் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். சாரி, நம்மளுடைய பிரெயினில் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கும். இங்கே என்ன நடக்கும்னா, பெரிய பெரிய செல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு சிஸ்டம் ரீபூட் மாறின்னு வச்சுக்கோங்களேன், புது புது கிரே மேட்டர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுடைய பிரெயின் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குமா. ஜிராஃபியும் மனுஷங்களையும் கம்பேர் பண்ணோம்னா, ஜிராஃபி மனுஷங்களை விட 30% இடியால் தாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்க இப்போ இடியால் தாக்கப்படுறது ரொம்பவே கம்மியாயிருச்சு, ஏற முன்னாடிலாம் மரத்துக்கடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நிறைய மனுஷங்க இடியால் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஜிராஃப் தான் நிறைய மரத்துக்கடையில் மழை பெய்யும் போதோ இல்லை ஹெவியாக இடி அடிக்கும் போதோ தங்குது அப்படின்னும், ஸோ அதனால தான் இடியின் தாக்கம் ஜிராஃபி மேலே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் முன்னாடிலாம் டை போட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ யாருக்குமே கோட்டுக்காக டை போடுறதே கிடையாது. ரீசன் என்னென்னா, முன்னாடியிருந்தே ஒரு ரிசர்ச் சொல்லிகிட்டே இருந்த விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு போக விடாமல் 7.5% தடுத்துருது இந்த டையால். ஸோ அதனால் டை யாருமே வேர் பண்ணக்கூடாது அப்படின்னு முன்னாடியிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் காலர் பட்டனும் எல்லாருமே வேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலர் பட்டன் ஒன்று கொடுத்துருந்தாலும் அது யாருமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பாடிக்கு நம்ம நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில ஹாலிவுட் மூவிலெலாம் சன் பக்கத்தில் அவங்க போகும்போது லைட்டாக கதிர்வீச்சோட சவுண்டு கேட்குற மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, நிஜமாகவே சன்னுக்கு சவுண்டு இருக்குது, ஆனால் நமக்கு தான் அது கேட்காது. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். சன்னோட ஹீட் வேவ்ஸ், அதாவது கதிர்வீச்சலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக சவுண்ட் போடக்கூடியது, நாமளால தான் அதை கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் மேப் அப்படின்றது எல்லாமே ஃபிசிக்கல் டைப்பில் தான் இருந்திருக்கு. எல்லாருமே மேப்பை அப்படியே பார்த்து பார்த்து தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நேவிகேஷனில் அதில் காட்டாது. இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், ஆனால் அந்த டைமில் கண்டுபிடிச்ச மேப்பு எல்லாமே இன்கரெக்டான மேப்பு, எதுவுமே ப்ராப்பர் மேப்பு கிடையாதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ 1, 2 கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 100,000 மேப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு சரி, இல்லை ஒவ்வொரு இடத்துக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி மேப்போடைய வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே பெருசாக அக்யூரஸி இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த வேர்ல்டு மேப்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு இடத்துக்கு போனோம்னா அது அங்கே காட்டும், பட் ஏதோ உஷாராக காத்தடிக்கிற திசையை வச்சு பைரட்ஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடின மாதிரி நம்ம ஆட்களும் காற்று திசையை வச்சுமே வச்சு தான் நேவிகேட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏதோ தப்பிச்சு கரை சேர்ந்துருக்காங்க, இல்லைன்னா அவ்வளோதான். எறும்புகளுக்கெல்லாம் லங்ஸ் அப்படின்ற ஒரு தனி பார்த்தே இருக்காது, ஆனால் அது எப்படி சுவாசிக்குது, அதுக்கு தான் மூக்கு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே மூக்கில் இருக்கிற 2 ஹோல்ஸ் மட்டும் கிடையாது, அதோடைய உடலில் 8 ஹோல்ஸ் மொத்தமாக இருக்குது, அதன் மூலியமாக தான் அது சுவாசிக்குதுன்னு சொல்கிறாங்க. நத்தை தானே, அதுக்கு என்ன இருக்க போகுது, அது ரொம்ப ஸ்லோப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நத்தைக்கு 1000 to 12,000 பல் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொரு நத்தையுடைய வேரியன்ஸை பொறுத்து மாறும் சொல்றாங்க. நத்தை இருக்கிறதே மா துண்டு தான், பல் எத்தனை இருக்குது பாத்தீங்களா. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.